ஆவரேஜ் தான் ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை ப்ரோ படத்தில். சும்மா போகிறாங்க ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரபாஸும் பிருத்விராஜ் அவரும் போய் சண்டை போடுறாரு அவ்வளோதான். எல்லாம் கேஜிஎஃப்யா அப்படியே டிங்கிரிங் பார்த்து ஏற்றினாங்க. படம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக கொஞ்சம் லேக் அடிக்குது, லைட்டாக தூங்கிட்டேன். மிச்சப்படிலாம் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கேஜிஎஃப் அளவுக்குலாம் இல்லை, ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக மசாலா தான் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ட்ராகியாக போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மாஸ் சீன் எலிவேஷன்ஸ்லாம் வரும்போது வந்து திருப்பி கொஞ்சம் பிக்கப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபு கதை ஒரு மாதிரியாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் உள்ளே என்டர் ஆச்சு கதையக்கே. ஸோ ராஜ் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சண்டை போட்டார். பிரபாஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லா இடத்துலையும் சண்டை தான், அவ்வளோதான் ப்ரோ கதை, வேறு எதுவுமே இல்லை கதையில். இல்லை ப்ரோ கேஜிஎஃப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, சும்மா வாங்க வந்து பாருங்கள். ஐ மீன் கேஜிஎஃப் பார்க்காதவங்களுக்கான இது ஓரளவு பிடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படிதான் கேஜிஎஃப் பார்த்துட்டீங்கன்னா இது பிடிக்காது ப்ரோ, அதுக்கு அதுக்கும் எந்த கனெக்டும் இல்லை. நான் ஆக்சுவலி யஷ் ப்ரோ வருவார் அந்த மாதிரிலாம் ஏதோ ரூமர் வந்துச்சு, சரி ஓகே வரலான்னு வந்தேன். அவர்லாம் வரல ப்ரோ, ஏமாற்றம் தான் ப்ரோ. சும்மா பார்க்கலாம் ப்ரோ, இப்போ இருக்கிற படத்தில் சும்மா இதை பார்க்கலாம். ஒரு 7.5 சொல்லுவாங்க படத்தில். பிருத்விராஜ் அண்டு அப்புறமா பிரபாஸ் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக யாருன்னு பார்த்தா இந்த மொத்த படத்தோட தூக்கி நிறுத்தி யாருன்னா மியூசிக் டைரக்டர் ரவி பசு தான். ரவி பசு தானே ஒரு பேராக, ரவி பசு அவர் மட்டும்தான். அவரே இல்லைன்னா படம் கூப்பிட்டானா? ஏன்னா நம்ம பார்த்த கதை தான், ஒன்றுமே கிடையாது. பாகுபலி எப்படி அதே மாதிரி சீட்டு கச்சிப்பாங்களோ இதே மாதிரி இதுலேயும் ஒரு சீட்டு கச்சிக்கிறாங்க. அவ்வளோதான், எப்படி சொல்லுறதா, நிறைய குறியீடுலாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளோட வரலாறு மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆறாவில் பச்சதுலாம் வந்தது நான் நிஜமாக ஓப்பனாக சொல்கிறேன். ஆ ஓகே ஓடும் ப்ரோ, நல்லா இது பேக்ரவுண்ட் மியூசிக் தான் காரணமே படத்துக்கு. பிஜிஎம்லாம் நல்லா இருந்தது, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் லைட்டாக என்ன ஒன்று அழுக்க அப்பப்போ வந்து போகல இவர் மேலே. அப்புறம் பில்டப் கொடுத்து 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 செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான் வச்சு. அதான் ஓகே ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பிஜிஎம் படம் ஃபுல்லாக பிஜிஎம் தான், இவங்க பேசுகிறத விட பிஜிஎம் தான் அதிகமாக கேட்குது. இதெல்லாம் மெசேஜ் படம் இல்லை ப்ரோ, இது ஃபுல் மசாலா படம், ஆக்ஷன் தான் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆ ஆக்ஷனுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். ஒன் டைம் வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிள். ஒரு 5K ஒரு 3 கொடுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. கேஜிஎஃப்னா அந்த கேஜிஎஃபோட சாயல் இருக்க தான் செய்வது அதே டைரக்டரு. பட் ஆனால் இது அதான் சொல்கிறல்ல, ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க இந்தியன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி தான். மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ், அவங்களுக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ். இந்தியன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்ல படம் நல்லா இருக்கீங்கடா. மெசேஜ் மீன்ஸ் மொத்தம் வைலன்ஸ் மூவி, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓன்லி லைக் கேஜிஎஃப் உண்டல்ல, கேஜிஎஃப் மாத்திரம் உண்டாங்க. இப்போ கேஜிஎஃப் மேலே இருக்கீங்க, மேலே வைலன்ஸ் இருக்கீங்க. சாங்ஸு அத்தனை இல்லை, டைரக்ஷன் கொள்ளவும் ஸ்க்ரீன் பே கொள்ளும், மியூசிக்கு ஸ்க்ரீன் பே மொத்தம் கொள்ளும். சூப்பராக இருக்கு ப்ரோ. மெசேஜ் எல்லாம் ஒன்றே, நீல மூவிஸ் ராங்கோ பல்லவர் மீஸ் சேம், நோ மெசேஜ், ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். வைலன்ஸ் சூப்பராக இருக்கு, சாங்ஸ் ஒன்றும் தேவையில்லை, ஓன்லி எலிவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன் எலிவேஷன் வில் கம். லேக் ஒன்றும் இல்லை, நோ லேக், ஃப்ரண்ட் டு எண்ட் யூ வில் லைக் த மூவி. இஃப் யூ லைக் மாஸ் மூவிஸ் மீன்ஸ் ட்ரீட் ஃபார் தி ஃபார் யூ. பாப் ஆஃப் கேஜிஎஃப் எலிவேஷன்ஸ் அப்படி தான் இருக்கு, ஸ்டோரி அப்படி தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்ட் 2 பார்த்தா யூ வில் டை. 12 15 16 10 மேலே விஷயத்துக்கு யூஸ் ஆகணுமா தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்ல எது உங்களுக்கு லாக் வர மாதிரி ஒரு ஃபீல்? லாக்லாம் எனக்கு தெரியல ப்ரோ, லாக் அந்த லாக்லாம் எனக்கு ஃபீலே ஆகல. ஆனா படத்தோட நம்ம கனெக்ட் ஆகல, கனெக்ட் ஆக முடியல, அதுதான் பிரச்சனை இந்த படத்துல. கேஜிஎஃப்ல ஒரு கனெக்ட் இருந்த, அந்த கனெக்ட் இதுல சுத்தமா இல்ல. அம்மா சென்டிமென்ட்னால நம்மளுக்கு மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்துல. அந்த இது அம்மா சென்டிமென்ட் லைட்டா இருக்குது, ஆனா அது சுத்தமா ஒட்ட வொர்க் அவுட் ஆகல. ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமென்ட் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவும் நமக்கு செட் ஆகல. அந்த வேஸ்ட்டு ஸ்ருத்யாஸ் தான் இந்த படத்தோட திருஷ்டியே. ஏன் கொண்டு வந்தாங்கன்னே தெரில, ஏதோ ஹீரோயின் கிடைக்காமல் போட்டாங்களா இல்லை பட்ஜெட்டுக்காக போட்டாங்களான்னு தெரியல, சுத்தமாக செட் ஆகல. வேஸ்ட்டு பில்டப் தான். இந்த நடுவில் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு காலி சீன் வரும், அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். செம்மையாக அந்த மேக்கிங்க்கு ஒர்த்து ப்ரோ, மேக்கிங் பயங்கரமாக பண்ணுறாங்க, அந்த பில்டப்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க, ஹை பாயிண்ட்ஸும் செம்மையாக கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ஓவராலாக படத்தோட நம்ம பார்க்குறப்ப கனெக்ட் ஆகல நம்மளுக்கு. இல்லை இந்த கேஜிஎஃப் 1 & 2 ஹிட் ஆனதுனால அதே பாட்டில் எடுத்தா, அதே பாட்டில் எடுத்து அதனால தான் நம்பி எடுத்துருக்காங்க. ஆ அதுதான், மற்றபடி ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இந்த படம் அது அது கொடுத்த ஹிட்டு கொடுக்குமான்னு தெரியல. ஸோ ஓகே தான்,
படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஆக்ஷன் பிரபாஸ் அப்படியே கூஸ்பம்ப் மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், எனர்ஜியாக இருக்குது படம் பார்க்க பார்க்க, பயங்கர எனர்ஜி. எப்படி இவ்வளோ எனர்ஜின்னு பார்க்குறோம், ஃபிட்னஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது, பக்காவாக பண்ணியிருக்கேன் ஆக்டிங். இல்லை கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை, பட் படம் ஓகே. நான் 500 crore ஈஸியாக தாண்டிடும். பிரசாந்த் நிலோடைய ஹேட்ரிக் ஹிட்டு தான் சென்டிமெண்ட். கேஜிஎஃபில் மதர் சென்டிமெண்ட் அளவுக்குலாம் இதில் கொண்டு வரவே முடியாது, அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. இதுலேயும் அதே மதர் சென்டிமெண்ட் இருக்குது, அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். பிஜிஎம் வந்து கேஜிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்குது, பிஜிஎஃப் தான் படத்தை வந்து நிப்பாட்டுது, அந்த ஹைப் குறையாமல் பார்த்துக்கிறது வந்து பிஜிஎம் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு கண்டிப்பாக, அது தெரியாது அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்தளவுக்கு.